அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். நமது ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆனுவல் ஃபேமிலி செலிப்ரேஷன் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலாவதாக நம்மை வணைந்த குயவனை போற்றி ஓர் இறைப்பாடல். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நாம் மெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழிய பாத்திரமா விளங்க செய்திடுமே. மெருமையான பாத்திரம் நாம் மெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வீத பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பது லேசான் காரியம். உமக்கது லேசான் காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான் காரியம். உமக்கது லேசான் காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான் காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான் காரியம். இப்பொழுது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றிய அருமையான பாடலை ராகுல் பாடுவார். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு என்ற பாடல். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது வேகம் தேடி போ
பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாததை பார்க்க போருமே. உலகெனும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாததை சேர்க்க போருமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிதுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிதுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணுங்கும் மேல. தேய்ந்ததென்று கரங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கணக்கன சொல்லியதே. நீ அணம் பிடித்தாலும் மடங்கி போகின்றே, உன் மடிமத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனதானனதரணம் தம் உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது வீடும் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இந்த பாடலை ஏன் சூஸ் பண்ணோன்னா, நமக்கும் நிறைய கனவுகள் இருக்கும், ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. நம் சூழ்நிலைகளும் அப்படி தான் இருந்திருக்கிறோம். ஆனால் நம் பிள்ளைகளின் வழியாக நிறைவேற்றுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு மறுவாய்ப்பை கொடுக்கிறார். நம்முடைய கனவும் நிறைவேறும், நம் பிள்ளைகளும் திறமையாளனாக உருவாவதற்கு ஒரு வாய்ப்பும் அமைகிறது. இதைத்தான் அந்த பாடல் வரிகளும் சொல்கிறது. கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்கிறதே. உனக்கென எண்ணெய் தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண செய்கிறதே. இதை ஒரு கதையின் வடிவாக சொல்லும் பொழுது, ஒரு பெரியவர் ஒரு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு அம்மா அவங்க குழந்தையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக மலையேறிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரியவருக்கு பயங்கர ஆச்சரியம், இந்த சிறிய பையை தூக்கி கொண்டு என்னால் ஏற முடியவில்லை, இந்த அம்மா எப்படி ஏறுறாங்க? அந்த அம்மாவிடமே கேட்போம் என்று, அம்மா இந்த சிறிய பையை தூக்கி கொண்டு என்னால் ஏற முடியவில்லை, நீ எப்படியம்மா ஏறுகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த அம்மா சொல்கிறார், ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது சுமையை, நான் தூக்கி கொண்டிருப்பது என் அன்பு உறவை. அன்பு எதையும் சுமக்கும், அன்பு எதையும் வெல்லும். அந்த சுமக்கின்ற தாய் தந்தைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தாய் மகிழ்ச்சி என்பது என்ன என்பதை வள்ளுவர் இவ்வாறாக சொல்கிறார். இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தான் வலித்து பெற்றெடுத்து தன் குழந்தையை பார்க்கும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சியை விட மற்றவர்கள் சான்றோன் என்று சொல்லும் பொழுதுதான் அதிகம் மகிழ்வாள். அதுபோல தந்தையின் மகிழ்ச்சி என்றால், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளேனும் சொல். இந்த பிள்ளையை மகனாக பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்று அந்த வார்த்தை தான் அந்த தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். என் அன்பு குழந்தைகளே, உங்களை சுமக்கின்ற தாய் தந்தைக்காகவும், உங்களுக்காகவும், உங்கள் பயிற்சியாளர்களுக்காகவும் உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள், பயிற்சிகளை தொடங்குங்கள். நம் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குங்கள், வெற்றி தொட்டுவிடும் தூரம்தான். இப்பொழுது விருந்தினர்களை அழைக்கும் நேரம். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி கொண்டிருந்தார். அழகான யானை சிற்பம் வந்தது.
அனைவரும் ஆச்சரியத்துடன் ஆகாத ஒரு கல்லை அழகான யானை சிற்பம் ஆக்கிவிட்டீர்களே என்று வியந்து கேட்டனர். சிற்பி சொன்னார், என் கண்களுக்கு அது யானையாகத்தான் தெரிந்தது. யானைக்கு தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினேன், யானை சிற்பம் வந்தது என்றார். என் அன்பு இதயங்களே, மனித மனதிற்கு தேவையில்லாத பகுதிகளை செதுக்கி அப்புறப்படுத்தும் பொழுதுதான் மனித பண்பு பிறக்கிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதி தவறாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட வாழ்பவரின் நல்ல பண்பை இந்த உலகம் பாராட்டும். அப்படி ஒரு பண்பாளர், அன்பாளர், அவரும் பல திறமையான மாணவர்களை உருவாக்கிய சிற்பிதான். முனைவர், பல முனைவர்களை உருவாக்குபவர், அவர் நம் மத்தியில் இருப்பதே பெருமை. நமது ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் பிரசிடென்ட் எட்வின் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பரும் தம்பியுமா இருந்து மிக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிளமண்ட் அவர்களை இந்த ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடைய ஃபவுண்டர், ஆலினால் என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டர் அருள் சிங், நம்முடைய செஸ் அசோசியேஷனுடைய பொறுப்பிலே இருந்து செஸ்ஸுக்கு கோச்சிங் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் கணேஷ் மற்றும் வர்ஷத், மிக அருமையாக அற்புதமாக நமக்கு நிகழ்ச்சிகளை வடிவமைத்து தந்து நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் திரு சூர்யா, அவரோடு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்கள், அன்பு குழந்தைகள், உங்கள் யாவருக்கும் ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக என்னுடைய ஆனுவல் டே வாழ்த்துக்களையும் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக பெற்றோர்கள் உங்களை பார்க்கும் போது நான் ஒவ்வொரு தடவையும் பிள்ளைகளிடத்தில் சொல்லக்கூடிய ஒன்று இதுதான், பெற்றோர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அநேக காரியங்கள் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி கல்லூரியில் என்னிடம் சொல்லும் போது சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை. இதை அநேக பிள்ளைகள் உணர மாட்டார்கள். இன்று நீங்கள் அதில் அழகாக சொன்னாங்க, திருக்குறளை மேற்கோள் காட்டி மிக அழகான ஒரு பாடலையும் சகோதரனோடு பாடினாங்க. பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்கள் குழந்தைகளோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே குழந்தைகளோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணத்தில் அநேக சாக்ரிஃபைஸ், டெடிக்கேஷன், இது அத்தனையும் கடந்து என்னுடைய குழந்தைக்காக இந்த டெடிக்கேஷன் பரவாயில்லை, என்னுடைய அன்பு குழந்தைக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் என்று நீங்கள் அதன் நிமித்தமாக தான் இங்கே அனைத்து பெற்றோர்களும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய குழந்தைகளை பார்ப்பதற்கும் நம்முடைய குழந்தைகளை தினந்தோறும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் விளையாடுவதை பார்ப்பதற்கும், அழகாக சூர்யா சொன்னதுபடி குழந்தைகள் உச்சத்தை தொட வேண்டும். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் உச்சத்தை தொடுவார்கள், அந்த நம்பிக்கை உண்டு. நம்முடைய குழந்தைகளுக்கு அனைத்து காரியங்களையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, அவர்களுக்கு பயிற்சிகளும் திறம்பட நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். வருஷத்தை பொறுத்த அளவில் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். அதனாலதான் அருள் சிங் என்கிட்ட சொன்னது, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும், அந்த ஆனுவல் டேல வந்து நம்முடைய மெம்பர்ஸ் எல்லாரும் விளையாடணும் அப்படின்ட்டு. நான் வந்தேன் முதல் நாள் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுதன் அதே போல வந்து கணேஷ் இவங்களுடைய விளையாட்டுகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய விளையாட்டுகளும் மிக அற்புதமாக இருந்தது. ஒவ்வொருவரும் அதில் பங்கேற்ற விதங்கள் என்பது எல்லாமே மிக அழகாக விளையாடினீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று கூட நம்முடைய குழந்தைகள் மிக அற்புதமாக விளையாடினார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இங்கே நான் ஒரு தலை நம்முடைய சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். நாங்கள் அவரை வந்து எங்களுடைய சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று அழைத்த போது
எனக்கு தெரியும் அவருடைய வேலைப்பழி என்னன்ட்டு. இந்தியா முழுக்க எந்த ஒரு பேட்மிண்டன் அசோசியேஷன்ல போய் அவர்களுடைய பெயரை சொல்லும் போது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பல ஆண்டுகள் இந்த பேட்மிண்டன் கிளப்புக்காக அப்படி டெடிகேட் பண்ணி நிறைய காரியங்கள் தன்னுடைய இப்போது கூட நடந்தது. ஸ்டேட் லெவல் மேட்ச் நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை வந்து தன்னுடைய பாக்கெட்லேருந்து செலவழித்தாங்க. கவலையே பட மாட்டாங்க. குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்காக நாங்கள் என்ன எது வேண்டுமானாலும் செய்வோம் என்று அவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டிருப்பது மட்டுமன்று அவர்கள் அநேக வேலைப்பாடு இருந்தபோது நான் மொபைலில் தான் கூப்பிட்டேன். அண்ணங்க எப்படி நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா, நான் உங்களை வந்து வீட்டில் வந்து இன்வைட் பண்றேன்னு சொல்லும் போது அண்ணன் சொல்லியாச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க வர வேண்டிய தேவை இல்லை, நான் சரியாக வந்து விடுவேன் என்று எனக்கு முன்னாடியே இங்க வந்து கரெக்டா ப்ராம்ப்டா வந்து உட்கார்ந்தாங்க. உண்மையிலேயே உங்களை நான் ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக உண்மையிலேயே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய பணி என்பது இன்னும் தொடர வேணாம். நம்ம கிளப்புக்கு அநேக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் அநேக உதவிகள் நம்முடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக செய்வாங்க. உங்க அனைவரையும் பாராட்டி இந்த கிறிஸ்து பிறப்பு மற்றும் எந்த பண்டிகை காலமாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வந்து அதை கொண்டாடும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுபவர்களுக்கும் உதவி செய்து அவர்களும் நம்மோடு சேர்ந்து கொண்டாடத்தக்கதாக எல்லா விதமான உதவிகளையும் செய்து எப்போதும் உங்களுடைய நல்ல ஆதரவு இந்த ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு தந்து உதவ வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கூட கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நமது எட்வின் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, முயற்சி என்பது எப்படி இருக்க வேண்டும்? இந்த குட்டி கதைகளை நம் குழந்தைகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு 20 செகண்ட் கதை தான். ஒரு இளைஞன் மிகுந்த மனசோர்வுடன் வீட்டிற்கு வந்தான். போகும் இடமெல்லாம் தோல்வி, என்னடா வாழ்க்கை என்று கடும் விரக்தியுடன் வாசலில் அமர்ந்தான். சிலந்தி வலை கட்டி கொண்டிருந்தது. காலையில் தான் இந்த வலையை தட்டினோம், ஆனால் மனம் தளராமல் வலை கட்டுகிறது. அவனுக்குள் நம்பிக்கை பிறந்தது. தளர்ந்த மனதிற்கு புத்துணர்ச்சியும் கிடைத்தது. நண்பு இதயங்களே, முயற்சி என்பது விதை போல, முளைத்தால் மரம், இல்லை என்றால் நிலத்திற்கு உரம். அப்படி முயற்சியும் தன்னம்பிக்கை உடையவர்களையும் தூக்கி விடுபவர். ஏன், நம் கோச் வர்ஷாத் அவர்களின் வெற்றியில் பெரும் பங்கு கொண்டவர். நல்லவர், பண்பாளர், நம் அருகில் அவர் இருப்பதே பெருமை. நமது கன்னியாகுமரி பேட்மிண்டன் அசோசியேஷன் செக்ரட்டரி எம்பி கிளமன் சார் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அசோசியேஷன் சார்பாக அனைவரையும் வருகிறேன் வரவேற்று இங்கே இந்த திருவிழாவுக்கு என்னை அழைத்த போது அதற்கு மெயின் காரணமே என் அண்ணன் எட்வின் அவர்கள்தான். அவர்களையும் அருண் சிங் சார் அவர்களையும், செஸ் கோச் கணேசன் அவர்களையும், வர்ஷத் அவர்களையும் வாழ்த்தி இங்கே வந்திருக்கும் அனைவரையும் அசோசியேஷன் சார்பாக பிளேயர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். இந்த திருவிழா வந்து இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்குது. நான் ஏதோ ஒரு சின்ன இது நினச்சேன், இங்கே பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குது. பரவாயில்ல, நல்லா நடத்துனாங்க. சார் வந்து எனக்கு சொல்லுக்கு எதுவுமே தெரியலை சாரை, ஏன்னா அந்த அளவுக்கு சாருக்கும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. இன்னும் அதே போல் வருஷத்து கோச் இருக்கான்ல, அவனை பற்றி உங்களுக்கு இங்கே தான் தெரியும். பட் அவன் வந்து இஸ் அ ஸ்டேட் பிளேயர். அவன் வந்து இப்போ வந்து 3rd ranking இருக்கிறான் ஸ்டேட்டில். அவனை வந்து உங்களுக்கு ஒரு கோச்சாக கிடைச்சது நீங்கள் செய்த பாக்கியங்கள்.
இன்னும் இந்த அகாடமி வளர அசோசியேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறுகிறேன். வணக்கம். நம்ம கிளமன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஒரு முறை கோச்சிங் விடுவதற்காக பையனை கூட்டி வரும் பொழுது ஒருவர் ஜன்னலை துளைத்து கொண்டிருந்தார். எனக்கு அவர் யாரென்றே தெரியாது. நான், தலைவரை பையனுக்கு கொஞ்சம் டச் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சூப்பராக டச் கொடுத்தாங்க. புறப்படும் பொழுது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவரும் அருள்னு சொன்னாங்க. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஓ, நம்ம ஸ்கேன் பண்ணி ரூபாய் அனுப்பும் பொழுது அருள்னு ஒரு பேர் வருமே, அவர் தானா? உண்மையாக அவர் ஒரு எளிமையானவர், அன்பானவர், என் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பவர். பழகியது குறுகிய காலம் என்றாலும் என் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர், அன்பாளர், பண்பாளர். நமது அருள் சிங் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் சிற்றார்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் எம்பி கிளைமண்ட் அவர்களை நாங்கள் அழைத்த போது மிக எளிமையாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சிறிய வரியில் முடித்து கொள்ளலாம். இந்த மாவட்டத்திலிருந்து உருவாகி இந்த பேட்மிண்டன் வீரர் வீராங்கனை அவர்களை உருவாக்குவதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. வர்சத் ஸ்டேட் சாம்பியனாக இருப்பதற்கும் அவருடைய பேக்ரவுண்டில் நம்முடைய சீஃபஸ்ட் எம்பி கிளைமண்ட் அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு டெடிக்கேட்டட் லைஃபாக பேட்மிண்டனுக்காக அவர்கள் அர்ப்பணித்துள்ளார்கள் என்பது சால சிறந்தது. அவர்களை நாங்கள் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைத்து அவர்களுடைய பிரசன்ஸ் இங்கு இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கிளப்பு வளர்வதற்கும் இந்த அகாடமியின் பேட்மிண்டன் வளர்வதற்கு அவர்கள் தன்னுடைய முழு முயற்சியையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் எம்பி கிளைமண்ட் அவர்களுக்கு இந்த அகாடமியின் ஃபவுண்டர் கம் பிரசிடெண்ட் அவர்கள் தன்னுடைய மெமரண்டத்தை வழங்குகிறார்கள். நன்றி. தொடர்ந்து இந்த கிளப்பில் செஸ் அகாடமியை தோற்றுவித்து மிகுந்த முறையில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஃபவுண்டர் கம் டைரக்டர் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் அகாடமியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ரினிட்டி செஸ் அகாடமியும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஆல் இந்தியா லீகல் ரைட் ஆர்கனைசேஷன்லையும் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல பதவிகளை இந்த மாவட்டத்தில் நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வை ஆனுவல் செலிப்ரேஷனை சிறந்த முறையில் பங்கேற்று எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் மெம்பராக இருந்து சிறந்த முறையில் நம்முடைய அகாடமியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கும் நம்முடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய முயற்சியில் ஒரு சிறந்த
டோர்னமெண்ட் ஒன்று நடத்தினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை கோர்த்து வழங்கி கொண்டிருக்கும் சூர்யா பிளஸிங் அவர்களும் எப்போது என்ன நடக்க வேண்டும் தெரியவில்லை, இருந்தாலும் அழகாக கோர்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அருள் சிங் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே இளைஞன் சொன்னான், இது என் அண்ணன் பரிசளித்தது என்றான். சிறுவன் சிரித்தபடி நின்றான். உனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா என்று இளைஞன் கேட்டான். சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். என் அன்பு இதயங்களே, இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியுமா என்று மனம் தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது அதுவே பெரிய வலிமையாக அமையும். எனவே முயற்சிகளை நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். இவ்வளவுதான் உடலளவில் பல விளையாட்டுகள் இருந்தாலும் நம் எண்ணங்கள் மைண்ட் ப்ளோயிங். அந்த மாதிரி எண்ணங்களுக்கான விளையாட்டு தான் செஸ். அந்த விளையாட்டை நம் மத்தியில் செயல்படுத்தி கொண்டிருப்பவர் தான் நம் அகாடமியும் செயல்படுத்துபவர் செஸ். இதில் PNW செஸ் அகாடமியின் ஃபவுண்டர், செஸ் ஸ்போர்ட்ஸில் பல பதவிகளை வகிப்பவர். அதைவிட மனிதம் அறக்கட்டளையின் கோஆர்டினேட்டர், பண்பாளர் கணேஷ் சொக்கலிங்கம் பிள்ளை அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருக்கிறது. இந்த சிறுவர்கள் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் வந்து இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இலக்கு வந்து வெகு விரைவில் அவர்கள் எட்டப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது பரிசளிப்பு விழா தொடங்க இருக்கிறது. மெம்பர்ஸ் மென்ஸ் டபுள்ஸ் செமி ஃபைனலிஸ்ட் சுதர்சன் அண்ட் ஜோசப், வாருங்கள், அந்த பரிசுகளை அள்ளி செல்லுங்கள். அடுத்ததாக செயின்ட் ராஜா அனுப் குமார், வாருங்கள், வரவேற்கிறோம். அனைவரும் கரையில் இருப்போமே. ஃபைனல் ரன்னர் சூர்யா அண்ட் அருண், கரோல் எழுப்பு. எனக்கு நானே வாங்கிக்கிறோம். சிவநாதன் ஆண்டனி முதல் பரிசை பெற்று செல்பவர், மாணவர்களுக்கான கேர்ள் சிங்கிள்ஸ் செமி ஃபைனலிஸ்ட் பார்க்கொடி மதிக்கொடி, கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் செமி ஃபைனல் பார்க்கொடி மதிக்கொடி. செகண்ட் பிரைஸ் நிரஞ்சனா, செகண்ட் பிரைஸ் ஜபர்ஷா மௌரி, thank you.
நிரஞ்சனா. சப் ஜூனியர் சிங்கிள்ஸ் செமிஃபைனலிஸ்ட் ஜோக்சன். ஆண்டனி அச்சை கார்பு. அமெண்டோ. வின்னர் ஜேடன். ஜூனியர் சிங்கிள் செமிஃபைனல்ஸ் ரித்திக். செகண்ட் பிரைஸ் ஆருஷா. வின்னர் ரோஷன். இன்டர்மீடியட் பாய்ஸ் சிங்கிள்ஸ் செமிஃபைனலிஸ்ட் அமிதேஷா. கெவி. செகண்ட் பிரைஸ் நிக்கில் சிவராம். வின்னர் பிரியல் புவன். சீனியர் பாய் சிங்கிள்ஸ் தேர்ட் பிரைஸ் ஜிபின். செகண்ட் பிரைஸ் ஆரோஷ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மோஹித். சூப்பர் சீனியர்ஸ் பாய் சிங்கிள்ஸ் செமிஃபைனலிஸ்ட் டிவைன். செகண்ட் பிரைஸ் மிகோரி. வின்னர் சிவகுமார். லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நம்முடைய லெப்ட் நம்பிக்கை நட்சத்திரம். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நாங்கள் அழகு மீற டாலர்களை அனுப்பி இருக்கிறோம். அனைவரும் வந்து அனைவரும் வாருங்கள். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவரும் அனைவரும் கப்பு வாங்கியவர்கள் வாங்காதவர்கள் அனைவரும் அனைவரும் ராம்ஜிக்கு கண்டிப்பாக உண்டு. கமான் thank you.
அன்பு பெற்றோர்களே, மிக முக்கியமாக டிவைனை வந்து இங்க அழைக்கிறோம். மேடைக்கு மிக சிறந்த சிறப்பு பரிசு வந்து இருக்கிறது. டிவைனோடு அவர்களுடைய பெற்றோர்களும் இங்கே வரும்படி அன்போடு அழைக்கிறோம். டிவைனோடு அவர்களுடைய பெற்றோர்களும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது டிவைன் பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக உள்ளது. கோபுர வித்யாலயா ஸ்கூல்ல வந்து தமிழ்நாடு லெவல்ல ஃபர்ஸ்ட், ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட். 4 வருடத்துக்கு முன்பு தான் பேட் பிடித்தார். ஆனால் வருஷத்துடைய அருமையான கோச்சிங் மூலமாக இப்போ நல்ல லெவலில் வந்திருக்கும் பொழுது நம்முடைய ட்ரினிட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு மிக பிறந்த பெருமை. நான் சொன்னேன் அல்லவா, இந்த பொழுதில் பிறந்து வரும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய், அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அவங்களுக்கு எங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அவன் பல உயிரங்களை தொடுவதற்கு அனைவருடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய கோச்சருடைய வருஷத்துடைய அர்ப்பணிப்பும் இயற்கும் என்று உறுதியுடன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற ஒரு குட்டி பையன் அமித் ஈசா. உண்மைக்கு அவனுக்கு ரொம்ப ரசிப்பேன். என்னுடைய பையன் மாதிரி அவனை நான் ரசிப்பேன். உண்மைக்கும் இவனுடைய இன்னைக்கு இல்ல, இன்னொரு 2 வருடம் கழித்து அவன் பார்க்கணும் நிலவே வேற. ஏன்னா நீங்க வந்து அவனுடைய விளையாட்டை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்பப்பா சூப்பரா இருக்கும். இன்னும் நிறைய முறையான பயிற்சிகள் வந்து நம்மளுடைய கோச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் விட்டு செல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய திறமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர் நம்மிடம் இருப்பதே பெருமை, மிகவும் மகிழ்ச்சி. அவர்களுடைய பெற்றோரை அன்புடன் அழைக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். என்ன பிள்ளைங்களை கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு போறது சிரமத்துக்கு மத்தியில வந்த அவங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனாலும் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு சிரமங்கள், அவங்க தம்பி ரொம்ப சிரமம் இருக்கிறாரு. அதுக்காக அவங்களுடைய வாழ்த்துக்கள். உண்மைக்கு நீங்க ஒரு பொருளை பிடித்த ஒரு சின்ன அதே வாக்கு நீங்க பெரிய ஒரு தாய். திருமண சந்தையில இருந்து தினமும் டெல்லி கொண்டு வந்து நீங்க விட்டு விட்டு நானே பார்ப்பேன். பரவாயில்ல, பக்கத்துல இருந்து கூட உடம்பு கண்டிப்பா ஒழுங்கு அப்படின்ட்டு. அதனால கண்டிப்பா நம்ம கிளப்புக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு பெரு கிளப்புக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அது சூரியகுமார் உலகிலே ஆட்டக்காரர். உண்மைக்கு அவங்க விளையாட்டுல பார்த்தா அன்னைக்கு ஒரு சோல் ஷாட் அடிக்கிறது மறந்துட்டேன். 19 வயதுக்கு உட்பட்ட மதுரைக்கு கீழே டபுள்ஸ் சாம்பியன் அனைவரும் கரவு எடுப்போம். நம்மளுடைய கிளப்புக்கு பெருமை. அடுத்து வராரு ஜோஃபியல். ஜோஃபியல் அண்டர் 17 தமிழ்நாடு லெவல்ல 3வது இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு பெரிய ஆள வரணும். அதாவது ஃபங்க்ஷன் நடத்துவது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அதை கோஆர்டினேட் பண்ணி அரவணைத்து ஒருத்தர் அப்படி இழுப்பார், ஒருத்தர் இப்படி இழுப்பார். இந்த மாதிரி இழுவைகளுக்கு மத்தியிலும் இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு சுதந்திரம் கொடுத்த அன்பு நண்பர் அருள் சிங் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த இடத்தில் நமது உறுப்பினர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது இதற்கு மிகவும் சிரமப்பட்டது என்னுடைய அன்பு தம்பிகள் மோனிஸ் மற்றும் செயின் ராஜாவை சொல்லலாம். அவர்கள் தனியாக ட்ரினிட்டி டோர்னமெண்ட் என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஜெர்சி எல்லாம் தயார் செய்து இந்த விழாவை மேலும் சிறப்பாக அமைவதற்கு காரணமான அவர்களுக்கும், இதை தலைமையேற்று செயல்பட்ட நமது ஆண்டனி சார் அவர்களுக்கும், மற்றும் நாகேந்திரன் சார் மற்றும் நமது அன்பு உறுப்பினர்கள், நம்ம வீட்டு குழந்தைகள், அவர்கள் பெற்றோர்கள், குறிப்பாக நம் அகாடமி இவ்வளவு சிறப்பாகவும் பல மெடல்கள் வருவதற்கும் காரணமாகவும் ஒரு தூண் போன்று செயல்படும் நமது கோச் எஸ்ஜே வர்சாத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, மற்றும் நமது பிரசிடென்ட் எட்வின் சார், நமது செஸ் அகாடமி தலைவர் கணேஷ் ஒக்கலிங்கம் சார், நமது விருந்தினர் எம்பி கிளம்மன் சார் மற்றும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி, இறுதியாக அன்பு விருந்து வெளியே காத்திருக்கிறது. நாம் உண்டு மகிழ்ந்து மீண்டும் இதுபோல் ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் விழா நடைபெற இறைவனை வேண்டி மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.